friends, welcome to Praytech. Today in the class பார்க்க போறோம் அப்படினா vb.netல ஒரு லாகின் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பத்தி இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஒரு விஷுவல் ஸ்டுடியோ ஒரு பேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதல போய் என்ன பண்றேன் அப்படினா ஒரு நியூ ப்ராஜெக்ட்ட ஓபன் பண்ணிக்கலாம். இதல போய் என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்களோ அதுக்கான சோர்ஸ்ங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம விண்டோ ஃபார்ம தான் நம்ம பண்ண போறோம். சோ அதனால விண்டோ ஃபார்ம கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட நேம் சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லாகின் பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். ஏன்னா அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறேன்னா லாகின் பேஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷனுக்கு நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன கோடில் நம்ம இதை பண்ண போகிறோம், விவி கோடா இல்லை சி ஷார்ப் கோடா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். நான் சி ஷார்ப்பில் தான் அந்த கோடு எழுத போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேனா சி ஷார்ப்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த அப்ளிகேஷனை எந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் இருக்கட்டுங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த லாகின் பேஜ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாகின் பேஜ் வந்து சைஸ் எப்படி இருக்கும், அதோட விண்டோ ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவு இருந்தாலே போதும். ஓகே, லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுனால நம்ம அந்த ஃபார்மோட நேம் வந்து லாகின் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு டெக்ஸ்ட்டை லாகின் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்துட்டு லாகின் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம லாகின் பண்ணும்போது நமக்கு மினிமைஸோ மேக்ஸிமைஸும் இருக்காது, ஜஸ்ட் க்ளோஸ் பட்டன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபால்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ்ன்ட்டு இருக்கும், அதை ட்ரூவில் இருக்கிறத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபால்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸிமைஸை நான் ஃபால்ஸ் பண்ணிட்டேன், மினிமைஸையும் ஃபால்ஸ் பண்ணிவிட்டேன், ரெண்டுமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஹிடன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் வந்து அலைன்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ஃபார்மோட பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா கிளாஸியாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்மோட பார்ட் ஸ்டைலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3D ஃபார்மேட்டில் நான் மாற்றலான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த இருக்கா இதை போயிட்டு சைஸபில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபிக்ஸட் 3D அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்மோட ப்ராப்பர்ட்டியை எல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்மை வந்து இப்போ ரெடியாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோலை எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து உள்ளே நான் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு எகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒன்று வந்து யூசர் நேம் கொடுக்குறதுக்கு, இன்னொன்று வந்து என்னென்னா பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்காக ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். தென் வந்து ரெண்டு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அது என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக. யூசருக்கு தெரியணும் இல்லையா, விவாகும் போது என்னன்றது தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, கிளிக் பண்ணி உள்ளே போகணும்ல லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா அதை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ பட்டன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸோட நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோன்னா கோடிங் எழுதும்போது எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இதோட நேமை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுன்னு இருக்கும், இந்த இருக்கு இல்லையா. இதை போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா TXT யூசர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு நம்ம போய் நேமை பார்க்காமலே இது என்ன நேமாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும், அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த TXT யூசர்னா டெக்ஸ்ட் பாக்ஸோட யூசர் நேம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம், அதான் TXT யூசர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமை மாத்திரம் என்னென்னு வைக்கிறேன் அப்படின்னா TXT பாஸ்வேர்டு, TXT PASS, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ நான் வந்து நான் நேமை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு என்ன நேம்னு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, TXT யூசர், TXT பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நேம் செட் பண்ணிட்டேன். ஓகே, லேபிளை வந்து லேபிள் ஒன் லேபிள் டூன்னு வைக்கக்கூடாது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன மாதிரியான வேலை பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி லேபிள் நேம் செட் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காக. ஓகே, லேபிளோட நேமை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன், யூசர் நேம். ஓகே, செகண்ட் லேபிளோட நேம் என்னவா மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, லேபிளோட நேமை மாற்றக்கூடாது, டெக்ஸ்ட்டை மாற்றணும். TXT இங்கே இருக்குது, இந்த இருக்கா, லேபிள் ஒன்று இருக்கா, லேபிள் ஒன்று வந்து யூசர் நேமாக மாற்றிக்கோங்க,
யூசர் நேம். ஓகே டெக்ஸ்ட்டை மாற்றினா தான் இங்கே வியூ ஆகும். ஓகே லேபிள் டூவை வந்து என்ன மாற்றணும்னா பாஸ்வேர்டு அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஓகே மாற்றியாச்சு. இன்னொரு விஷயம் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு செகண்ட் ஒன் வந்து பாஸ்வேர்டாக சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து சோசியல் மீடியாலலாம் பார்த்துருக்கோம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது நமக்கு காட்டாது, ஹிடனாக தான் காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போல் இங்கேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரியும் உங்களுக்கே தெரியாத மாதிரியும் ஹிடனாக இருக்கிற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்வேர்ட் கேர்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த சிம்பிளில் உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாட் மட்டும் தான் கொடுக்குறேன், நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது டாட் டாட்டாக தான் எனக்கு காமிக்கும். நான் என்ன கொடுக்குறேன்னு அந்த கேரக்டர் எனக்கு காட்டாது, ஹிடன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே நான் பாஸ்வேர்டையும் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டன் ஒன் வச்சுருக்கீங்களே, அந்த பட்டன் ஒன் வந்து எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா லாகின், லாகினாக இருக்கணும். அதாவது கிளிக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த பட்டன் ஒன். இதோட நேமை வந்து என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டை வந்துட்டு லாகின் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே லாகின் மாற்றியாச்சு. இதை கிளிக் பண்ணும்போது தான் என்ன ஆகணும், நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு போகணும் சரியா. அந்த பர்பஸ்க்காக லாகின் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகே இதோட டெக்ஸ்ட்டை லாகின் மாற்றிட்டோம். இதோட நேமையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இதை வந்து கோடிங்கில் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே வந்து ஒரு அஞ்சு பட்டன் வச்சுருக்கேன், எந்த பட்டன் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நேமையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் வந்து பட்டன் ஒன்று இருக்கும், இது எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா லாகின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நேமை போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், பிடிஎன் லாகின் அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். பிடிஎன் லாகின்னா பட்டன் லாகின் அர்த்தம், ஏன்னா இந்த நேம் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள ஆக்சஸ் பண்ணுவோம் அதுக்காக. ஓகே இந்த லாகினுக்கு வந்து பிடிஎன் லாகின் மாற்றிட்டேன் சரிங்களா. ஓகே இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியாச்சு, லாகின் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்ம் ரன் பண்ணும்போது எனக்கு சென்டர் ஸ்க்ரீனாக வந்து நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பொசிஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு இருந்தா இருக்கா, அந்த ஸ்டார்ட் பொசிஷனில் வந்து சென்டர் ஸ்க்ரீன் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா ரன் பண்ணும்போது உங்களுக்கு சென்டரில் வந்து நிற்கும். ஓகே இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துட்டு ஒரு ஃபார்மை நீட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்மை ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை இப்போ ரன் பண்ணுங்கள். இந்த ஃபார்மை இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணும்போது பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் வந்து சென்டரில் வந்து நிற்கிது எனக்கு. ஓகே இப்போ நான் யூசர் நேம் கொடுக்கும்போது அந்த டெக்ஸ்டில் தெரியும், நான் பாஸ்வேர்டு இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், ஹிடனாய் தெரியுதா, டாட்டா தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தெரியுது அந்த பாஸ்வேர்டு கார்டில் டாட் அப்படிங்கிற அந்த சிம்பிளை வச்சேன். ஓகே இப்போ நான் லாகின் பண்ணும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் பாருங்கள். நான் லாகின் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். ஸோ நான் இங்கே இந்த லாகின் இந்த பட்டனில் எனக்கு எந்த கோடிங்குமே நான் எழுதலை. எழுதியிருந்தேன் அப்படின்னா அந்த கோடிங்கே செக் பண்ணும், செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட ஹோம் பேஜுக்கு போகும், இல்லைன்னா எரர்னு காமிக்கும். ஓகே அந்த கோடிங் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே அடுத்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா, ஓகே புரியல் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.